ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜேடிஓவில் யூனிட் 10 பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருப்போம். சரிங்களா? அதில் இருந்து சம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதில் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம பிளானிங் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், அதை டைரக்டிங் பண்ணணும். சரிங்களா? இதுதான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஈச் ஒர்க் சுட் பி பிளான் வித் ரெஸ்பெக்ட் டு. ஒவ்வொரு ஒர்க்கையும் நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாம். அதாவது இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் எப்படி இருக்குது, அதை வச்சு நம்ம பிளான் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ஒர்க்குடைய அர்ஜென்சி என்ன, அதாவது அர்ஜெண்டா பண்ணணுமா இல்லைன்னா ஸ்லோவா பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒர்க்குடைய நேச்சரை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் ஒர்க் எந்த மேனர்ல அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். சரி, அந்த மேனர்ல நம்ம கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் ஏம், அதாவது கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷனுடைய ஏம் என்னன்னு கேக்குறாங்க. கீப்பிங் த வாட்ச் ஓவர் த பிசிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஒர்க், அதாவது அந்த ஒர்க்குடைய ஆக்டிவிட்டியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஈச் ஐட்டம், ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். மிஷின்ஸ், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கோல்டன் ரூல் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் சோர்ஸ். இது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சைட்டில் 2/3 ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் சோர்ஸ் ஷுட் பி ஒர்க் சைட்டு. சரிங்களா? அது அதே மாதிரி 1/3 என்ன இருக்கணும் அப்படின்னா ப்ரிக்யூட்மெண்டாக இருக்கும். இது ஒரு கோல்டன் ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது 2/3 சைட்டில் இருக்கணும், 1/3 ப்ரிக்யூட்மெண்டாக இருக்கும். நெக்ஸ்ட், இந்த ப்ராப்பர் பிளானிங் டிசைடிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் இஸ் கால்ட் மாடுலர் கோஆர்டினேஷன். சரிங்களா? ஒரு ஒர்க்கை ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் சொல்லுவோம். இங்கே மாடுலர் கோஆர்டினேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த மைனர் ஒர்க் அப்படின்னா 20,000 கம்மியாக இருக்கும், மேஜர் ஒர்க் அப்படின்னா 20,000 to 1 lakh, கிரேட்டர் தான் 1 lakh அப்படின்னா அதை ப்ராஜெக்ட்னு சொல்லுறாங்க. சரிங்களா? இது ஒவ்வொரு புக்கும் இந்த வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். இந்த புக்கு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைனர் ஒர்க்குங்கிறது 2,000 லெஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரெசிடென்சியல் பில்டிங்கிறது என்ன, லைட் கன்ஸ்ட்ரக்ஷன். இண்டஸ்ட்ரியல் பில்டிங், அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டேஸ் பிலாங் டு இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன். எது வந்து இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரும்னு கேட்குறாங்க. சரி, கெமிக்கல் பிளான்ட் தான் என்னது, நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரி. சில டேம் டனல்லாம் ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துடும். ஏர்போர்ட் என்னது தான் ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் லைட்டாக ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த லைட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ளூட் த ஒர்க் இன்வால்வ் த லைட் ஸ்ட்ரக்சர் மெம்பர் அண்ட் மேசிவ் ஃபவுண்டேஷன். லைட் ஸ்ட்ரக்சர்னால நமக்கு மேசிவ் ஃபவுண்டேஷனே தேவையில்லை. சரிங்களா? அப்போ இதே ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபைனல் டெக்னிக்கல் அத்தாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட். இது நிறைய டைம் கேட்டாங்க. சீஃப் இன்ஜினியர் தான் என்ன அப்படின்னா ஒரு ஃபைனல் டெக்னிக்கல் அத்தாரிட்டி. சரிங்களா? அவங்களுக்கு தான் சூப்பரண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இவங்களாம் இருப்பாங்க. நம்ம அந்த ஆர்டரும் கிளாஸ்ல பார்த்துருவோம். சரிங்களா? இதில் ஃபைனல் டெக்னிக்கல் அத்தாரிட்டி யார் அப்படின்னா சிஇ தான். அதுக்கப்புறம் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியருடைய பவர் 25,000 கொடுத்துருப்பாங்க. இதுவுமே இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? 5 lakhs வரைக்கும் சூப்பரண்ட் இன்ஜினியர். சரி, வென் யூஸ் இன் த கனெக்ஷன் ப்ராக்ரஸ் ஆஃப் த ஒர்க் த அமௌண்ட் இண்டிகேட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எ பர்டிகுலர் ஐட்டம். சரிங்களா? அதாவது அந்த ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க் கனெக்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னா அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஐட்டத்துக்கும் நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை ஆட் பண்ணிட்டே வரும். சரி, அதே மாதிரி இந்த ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்னா அவுட்புட் பை இன்புட். சரிங்களா? ஏன்னா நமக்கு இல்லை, இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் த லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன். லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருந்தாலும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். சரிங்களா? இதுவும் நம்ம அந்த ஆர்டர் வந்து நம்மளுடைய நோட்ஸே இருந்துச்சு. நம்ம பிளானிங்கில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபியபிலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்
ஃபர்ஸ்ட் கன்செப்ஷன் தான் வரும், அதுக்கப்புறம் தான் ஃபியபிலிட்டி. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம நோட்ஸ்ல இருக்கு, நம்ம கிளாஸ் நடத்திருக்கோம். கான்செப்ஷன் அப்படின்னா வரும்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம் சரிங்களா, எப்படி ஃபார்ம் பண்றது, அதாவது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத பிளான் பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் அதாவது பிகினிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் தான் என்ன அப்படின்னா கான்செப்ட். ஃபியபிலிட்டி அப்படின்னா அது பாசிபிலிட்டியா இல்லையா, இது செகண்ட் ஸ்டேஜ். சில அந்த ஸ்டேஜ் எல்லாமே நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்ங்கிறது ஓனர், இன்ஜினியர், ஆர்கிடெக்சர் இவங்க எல்லாரும் சேர்ந்ததான் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம். நெக்ஸ்ட் பாருங்க, த கான்செப்ஷனல் ஐடியா ஆஃப் எனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஓனர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சரிங்களா. ஏன்னா அவங்கள தான் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட தான் ஐடியா கேட்கணும் சரிங்களா, அவங்க தான் அதை பிகின் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஃபீல்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் இன்ஜினியர் இன்க்ளூட் என்னெல்லாம் இருக்குது, எஸ்டிமேஷனு, அப்ரூவல் வாங்கணும், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன், பேமெண்ட் பண்ணணும் கான்ட்ராக்டருக்கு, இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்ஜினியருடைய ஆக்டிவிட்டிஸ். கான்ட்ராக்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க, ரிக்ரூட்மெண்ட் ஆஃப் த மெட்டீரியல் விச் நாட் சப்ளை பை த ஓனர். அதே மாதிரி ஆர்கனைசிங், பிளானிங் ஆஸ் பர் த டிராயிங் போர்டு, என்ன பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், இதெல்லாம் கான்ட்ராக்டருடைய ஒர்க் சரி. இதுக்கப்புறம் இந்த பிளானிங், ஆர்கனைசேஷன், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங் சில இதெல்லாம் நம்ம பார்த்தே தான் அதை அப்படி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க சரி. த லார்ஜ் ஒர்க் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கான்ட்ராக்டர், அது கரெக்ட் தான். ரிசோர்ஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேட் அப் ஆஃப் இந்த பிளான்ட் எக்யூப்மெண்ட்டு, மிஷின்ஸ் தேவைப்படும், அப்புறம் சிமெண்ட், ஸ்டீலு, ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர், இது எல்லாமே என்ன தான் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் ரிசோர்ஸ் தான். இது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரீ டெண்டர் ஸ்டேஜ், அதாவது டெண்டருக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, செலக்ஷன் ஆஃப் சைட்டு, அக்யூசியேஷன் ஆஃப் லேண்டு, ஃபைனலைசிங் த டிசைனு, இது எல்லாம் டெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த டெக்னிக்கல் பிளானிங் கேரி அவுட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிராயிங் பண்ணணும், எஸ்டிமேஷன் பண்ணணும், அப்புறம் ரிசோர்ஸ் பிளானிங் த ரிசோர்ஸ், ரிசோர்ஸை பிளான் பண்ணுறது சரிங்களா, அதை ப்ரிக்யூட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே என்ன அப்படின்னா டெக்னிக்கல் பிளானிங். பிளானிங் ஆஃப் ரிசோர்ஸ் பிலாங் டு, எப்போ பிளான் பண்ணணும், எப்போவுமே ரிசோர்ஸை வந்து ப்ரீ டெண்டருக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடுவாங்க சரிங்களா. இதெல்லாம் நம்ம நோட்ஸில் இருக்குது, ப்ரீ டெண்டருக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸிங் பண்ணுவாங்கிறது சரிங்களா. அதில் தான் அந்த செலக்ஷன் ஆஃப் சைட்டு, லேண்ட் அக்யூசியேஷன் இதெல்லாம் அதில் வரும் சரி. ப்ரீ டெண்டர் பாருங்க, பிளானிங் அண்டர்டேக்கன் பை த கான்ட்ராக்டர் ஆஃப்டர் ரிசிப்ட் ஆஃப் டெண்டர் நோட்டீஸ் அண்ட் பிஃபோர் சப்மிட்டிங் த பிட். சில எவ்வளோ பிட்டுங்கிறத அவர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுறது தான் ப்ரீ டெண்டர். போஸ்ட் டெண்டர் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அசஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க், ஒர்க் அசஸ் பண்ணுறது, ஃபைனலைசிங் த அக்கௌண்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் டூரிங் த எக்ஸிக்யூஷன், இது எல்லாத்தையும் அசஸ் பண்ணுறது தான் போஸ்ட் டெண்டர் ஸ்டேஜ் சரி. அதே மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஷெட்யூல், இந்த டேட்டா ரிக்யூர்டு, என்னென்ன டேட்டாலாம் தேவை, நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன், நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸு, அவுட்புட் ஆஃப் த லேபரு, இல்லை இது எல்லாம் இருந்தால் தான் நம்மளால் அந்த ஷெட்யூலிங் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மிலிட்டரி டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன், எதை தான் சொல்லுவோம் நம்ம, லைன் ஆர்கனைசேஷன் தான் மிலிட்டரி டைப். இந்த லைன் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் ஸ்ட்ராங்காக இருக்கும், குயிக் டிசிஷன் எடுக்கலாம், ஈச் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை அதே மாதிரி எஃப்டபிள்யூ டெய்லர் அவர் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார், ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே தான், இங்கே ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா டெய்லர். ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனுடைய அட்வான்டேஜ் வரும், குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு பெட்டராக இருக்கும், வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் மினிமமாக இருக்கும் சரிங்களா. கைடன்ஸ், இண்டிவிஜுவல் ஒர்க்குக்கு நாலேஜ் அண்ட் கைடன்ஸ் கொடுப்பாங்க சரி. இந்த லைன் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஆர்கனைசேஷன், அதாவது ஸ்மால் ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. பிக் ஆர்கனைசேஷனில் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி கேனாட் ஃபிக்ஸ் டைரக்ட்லி எனி இண்டிவிஜுவல், எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் என்ன பண்ண
டைரக்டா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அது லைன் ஆர்கனைசேஷன்ல தான் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த எஃப்எம் டெய்லருடைய ஆர்கனைசேஷன் அதோடைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மேஜர் பிரின்சிபல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், யூட்டிலிட்டி ஆஃப் கமாண்ட், என்ன கமாண்ட் வருது அதை நம்ம யூட்டிலிட் பண்ணணும், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, இது எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனுடைய பிரின்சிபல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 41, டைம் அண்ட் ப்ராக்ரஸ் சார்ட் ஆல்சோ நவுனஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார் சார்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மாடிஃபைடு மைல் ஸ்டோன் சார்ட்டு, இல்லை கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் சார்ட், சரிங்களா? இது எல்லாமே டைம் அண்ட் ப்ராக்ரஸ் சார்ட் தான். இதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் ஆஃப் கால்குலேட்டிங் த ரிசோர்ஸ் ரிக்குயர்மெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் வேணுங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் ரிசோர்ஸ் அக்ரிகேஷன், சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த சார்ட்டு பார் சார்ட்டை பொறுத்தவரை நம்ம தெரியும் மைனர் ஒர்க்கு, சரிங்களா? ஒரு ஸ்மால் ஒர்க்குக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பார் சார்ட் வெரி பாப்புலர் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது சிம்பிள், வெரி சிம்பிள் டு ப்ரிப்பேராக இருக்கும், சரிங்களா? ஆக்டிவிட்டி வந்து ஷோ மட்டும் தான் பண்ண முடியும், செப்பரேட்டாக ஷோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாடிஃபிகேஷன் டு த சார்ட் ரிக்யூர்ட் கேன் பி கேரிட் அவுட் ஈஸி, நம்ம எவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அதில் மாடிஃபை பண்ணிக்கலாம், எவ்வளோ ஒர்க் போயிருக்குங்கிறத அதில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பார் சார்ட் வந்து த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி நாட் கிளியர்லி டிஃபைன், கிளியராக அதில் இருக்காது, சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் இதில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவோம். ட்ராவல் சார்ட்டுங்கிறது த சார்ட் விஸ் கிவ் த எஸ்டிமேட் த அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பிட்வீன் த வேரியஸ் ஒர்க் ஸ்டேஷன், சரிங்களா? அந்த மெட்டீரியலை நம்ம வேரியஸ் ஒர்க் ஸ்டேஷனை கொண்டு போகிறதுக்கு ஒரு சார்ட் வச்சுருப்பாங்க, அதான் என்ன அப்படின்னா ட்ராவல் சார்ட், சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பார் சார்ட்டை வந்து ஆல்சோ நவுன் அஸ் ஸ்கேன் சார்ட்டுன்னு சொல்லுவாங்க, கேண்ட்டுங்கிறவங்க தான் இது என்ன பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் ஆக்டிவிட்டி, இதோடைய ட்ராபேக்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி இன்டிபெண்ட் டு ஈச் அதர், இந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஒன்று ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்காது, டிஃபிகல்ட் டு ஜட்ஜ்மெண்ட், அதாவது அது கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க டிஃபிகல்ட்டாக இருக்கும். சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியும் நமக்கு எப்படி இருக்காது, கிளியராக இருக்காது, இது எல்லாம் இதோடைய ட்ராபேக். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் இன் பார் சார்ட் பிளானிங், இந்த பார் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஷெட்யூல் கேனாட் பி அப்டேட்டட், நம்ம ஷெட்யூல் அப்டேட் பண்ணவே முடியாது, இது கரெக்ட் தான், சரிங்களா? அதே மாதிரி இந்த இண்டர்பெண்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ரேஷன் கேனாட் பி ஓபியர், இந்த ஏடி ரெண்டுமே வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் மைல்டு ஸ்டோன் சார்ட், இந்த ஈவெண்ட் இஸ் குரோனாலஜிக்கல் பட் நாட் லாஜிக்கல், இந்த மைல் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி இருக்கும். இதுக்கப்புறம் இது இதில் ஒவ்வொரு மைல் ஸ்டோனுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஒர்க்கு அப்புறம் ஒவ்வொரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அந்த ஆர்டர் இருக்கும், பட் என்ன இருக்காது, லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருக்காது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பார் சார்ட், பார் சார்ட்டுடைய மாடிஃபிகேஷன் தான் எனக்கு மைல் ஸ்டோன் சார்ட். இந்த டான் சார்ட் திரும்பவும் கொடுத்துருக்காங்க, இந்த கம்பாரிசன் ஆஃப் ஆக்சுவல் ப்ராக்ரஸ் வித் ஷெட்யூல் ப்ராக்ரஸ், த ஜாப் கோயிங் அகட் ஆஃப் ஷெட்யூல் த கன்வீனியன்லி ஷோ இன் ஹேண்ட் சார்ட்டில் தான் நமக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி ஏர்லியஸ்ட் மெத்தட் ஆஃப் த பிளானிங் ப்ராஜெக்ட் பார் சார்ட் தான், இந்த பார் சார்ட்டை வச்சு இதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ராவல் சார்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அனாலிசிஸ் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கு டிடர்மைன் த இன்வெர்ட்லி கண்ட்ரோல் டிஃபிகல்ட்டி, அதுக்கப்புறம் பிளான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ப்ரொசீஜர் ரூட்ஸு, இது எல்லாத்தையுமே அந்த ட்ராவல் சார்ட்னா என்னது, ஒரு மெட்டீரியலை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி ஒரு சார்ட் போட்டிருப்பாங்க, சரி? அல்லது ஒரு மெட்டீரியலை என்ன அப்படின்னா வேரியஸ் சைட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இங்கே ஒரு சைட் இருக்கும், இங்கே ஒரு சைட் இருக்கும், இங்கே ஒரு சைட் இருக்கும். இப்போ இந்த ட்ராவல் சார்ட் என்ன அப்படின்னா இந்த இங்கே கொஞ்சம் மெட்டீரியல் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும், சம் மெட்டீரியல்ஸை இங்கே டிஸ்போஸ் பண்ணணும், இந்த டைமிங்கில் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ட்ராவல் சார்ட்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பெர்ட், பெர்ட் அப்படின்னா என்னது, ப்ரோக்ராம் எவால்வேஷன் ரிவ்யூ டெக்னிக், சரி? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டாஸ்க்,
அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் த ஸ்டார்ட் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் டாஸ்க், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈவெண்ட் தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணுறதும் கம்ப்ளீட் பண்ணுறதும் இந்த ரெண்டு என்ன அப்படின்னா ஈவெண்ட். இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க 59. அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி ரிக்வயர், ஆக்டிவிட்டினா நமக்கு என்ன தேவை, டைமும் தேவை ரிசோர்ஸும் தேவை. அதே டம்மி ஆக்டிவிட்டி அப்படின்னா நமக்கு டைமும் தேவையில்லை ரிசோர்ஸும் தேவையில்லை சரிங்களா, நோ டைம் நோ ரிசோர்ஸ். சரி, இந்த ஈவெண்ட் பாருங்கள், டிஃபனைட் பொசிஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி, அதாவது இந்த டேட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அதனுடைய பொசிஷனை சரிங்களா, அதை டெஃபைன் பண்ணுறது தான் ஈவெண்ட். ஆக்டிவிட்டிங்கிறது என்னது, இந்த எலமெண்ட் ஆஃப் ஒர்க் கேண்டிடேட் இன் த ப்ராஜெக்ட். சில அது ஆக்டிவிட்டிங்கிறது ஒரு எலமெண்ட் ஆஃப் ஒர்க், சில அந்த ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பெர்ட்டுடைய இது கொடுத்துருக்காங்க, கீப்பிங் பிளானிங் அப் டு டேட்டு. அதுக்கப்புறம் ப்ரொவைட் த வே ஆஃப் மேனேஜ்மெண்ட் டூ டு பிளானிங் த யூனிஃபார்ம் அண்ட் லாஜிக்கல் பேசஸ், இதெல்லாம் இதோடைய அட்வான்டேஜ் தான். குயிக்லி இம்பாக்ட் வேரியேஷன் ஆஃப் த பிளான் பண்ணிக்கலாம். பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங் டெக்னிக் தான் என்ன அப்படின்னா பெர்ட்டு. சில பெர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் ஓரியன்ட் நமக்கு தெரியும், ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, 3 times எஸ்டிமேட்டு. நெக்ஸ்ட் சிபிஎம், சிபிஎம் அப்படின்னானே ஆக்டிவிட்டி ஓரியன்ட் சரிங்களா. இது என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். இது என்னது, சிங்கிள் டைம் எஸ்டிமேட். பெர்ட் அப்படின்னா 3 times எஸ்டிமேட். பெர்ட்ங்கிறது 3x எஸ்டிமேட். அதே மாதிரி இந்த பெர்ட்டோடைய டைம் என்னெல்லாம் வரும், ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம். அதேப்போல் இந்த ப்ராபபிலிஸ்டிக் டைம், இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி ஃபவுண்ட் அவுட் ஃப்ரம் த இதுலேருந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம், அதாவது அந்த டிஇ. டிஇங்கிறது என்ன சொல்லுவோம், இந்த ஃபார்முலா நெக்ஸ்ட் நமக்கு வரும். அதாவது டி நாட் பிளஸ் 4 PM பிபி டிவைடட் பை 6. இதெல்லாம் ஃபார்முலா வரும்போது நான் தெளிவாக காட்டுறேன். அப்போ நமக்கு அந்த மூணையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆப்டிமிஸ்டிக் டைம் அப்படின்னா ஷார்டஸ்ட் டைம், ஒரு ஆக்டிவிட்டியை எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்க முடியுமோ அது என்னது, ஆப்டிமிஸ்டிக் டைம். பெசிமிஸ்டிக் டைம் அப்படின்னா லாங்கஸ்ட் டைம் சரிங்களா, அதாவது இந்த ஒர்க்கை முடிக்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு அர்த்தம், டைம் அதிகமாக போயிட்டு இருக்குது, அதான் என்ன அப்படின்னா பெசிமிஸ்டிக் டைம். அதே நார்மல் டைம் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் என்ன ஷெடியூல் போட்டோமோ அந்த டைம் படி போயிட்டு இருக்குங்கிறத நார்மல் டைம் உள்ள மோஸ்ட் லைக்லி டைம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சிபிஎம்ல காஸ்ட் ஸ்லோப் டிடர்மைன் பண்ணுறதுக்கு, கிராஸ் காஸ்ட் மைனஸ் நார்மல் காஸ்ட் டிவைட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஸ் டைம் சார். அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுவும் இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருப்பான் சரிங்களா. அந்த ப்ராபபிலிஸ்டிக் டைம் அல்லது எக்ஸ்பெக்டட் டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டி நாட் ப்ளஸ் டிபி 4 TN, அதாவது நார்மல் டைமை 4 times மல்டிப்ளை பண்ணிக்கும் சரிங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. சரி, இந்த பெர்ட் இஸ் ப்ரிப்பேர் ஃபார் த சிபிஎம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் எவால்யூஷன். ஆமாம், சிபிஎம் விட பெர்ட்டை தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த ஃப்ளோட்டு ஸ்லாகு, ஃப்ளோட்லாம் என்னது, ஏர்லியஸ்ட் கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் லேட்டஸ்ட் அலோவபிள் டைம் சரிங்களா. அதே மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். த ஆக்டிவிட்டி கம்ப்ளீஷன் டிலேட் வித்தவுட் இன்டர்ஃபினிங் த சப்சீடிங் ஆக்டிவிட்டி, அதுதான் ஃப்ரீ ஃப்ளோட் சரிங்களா. அதே மாதிரி ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் பொறுத்த வரைக்கும், ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ப்ளஸ் டுரேஷன் ஆஃப் த டைம். அது மாதிரி டோட்டல் ஆக்டிவிட்டிங்கிறது எப்படிலாம் சொல்லிக்கலாம், அதாவது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் மைனஸ் இயர்லி ஸ்டார்ட் டைம், இல்லை லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் மைனஸ் இயர்லி ஃபினிஷ் டைம், லேட்டஸ்ட் அலோவபிள் ஈவெண்ட் மைனஸ் இயர்லி ஃபினிஷ் டைம் சரிங்களா. எப்படினா நம்ம இதை மென்ஷன் பண்ணிக்கலாம், இதுதான் டோட்டல் ஆக்டிவிட்டி. டோட்டல் ஆக்டிவிட்டியில் ஸ்லாக் வந்து இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். அது மாதிரி ஃப்ரீ ஃப்ளோட்டை பொறுத்த வரைக்கும் இயர்லியஸ்ட் ஈவெண்ட் டைம் மைனஸ் இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம், இதெல்லாமே நம்ம நோட்ஸில் இருக்குது சரிங்களா. இது ரொம்ப முக்கியம், இன்டர்ஃபரன்ஸ் டைம் அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட்.
Next, in the estimated time required to complete the activity. ஒரு ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த டைம் டியூரேஷன் சொல்லுவோம். சரிங்களா? ஃப்ளோட் ஆர் ஸ்லாக் எப்படி இருக்கலாம்? மேபி பாசிட்டிவ் அல்லது ஜீரோவாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். சரி, பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு இந்த சிச்சுவேஷன் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் தேவை. சரி, அதை கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து நான் டிலே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் போடணும். ஏன்னா அது நமக்கு கிரிட்டிக்கல் ஆயிருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ்னாலே அது சப் கிரிட்டிக்கல். சரியா? நெகட்டிவ் அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கல்னு சொல்லுவோம். ஜீரோங்கிறது கிரிட்டிக்கல். சரியா? ஜீரோங்கிறது நான் கிரிட்டிக்கல். சரி, இதுக்கப்புறம் வென் த ஃப்ளோட் ஆர் ஸ்லாக் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட், கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். இந்த டைம் ஷெட்யூல் அசெட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பெட்டர் டீட்டெயில் பிளானிங் பாசிபிள். ப்ரொவைட் த ஸ்டாண்டர்ட் மெத்தடு, அதாவது கம்யூனிகேஷன், இந்த ப்ராஜெக்ட் பிளானிங், ஷெட்யூலிங் டைம், காஸ்ட், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம கிரிட்டிக்கல் பாத் மெத்தடில் பண்ணிக்கலாம். அது மாதிரி வென் த ஃப்ளோட் ஆக்டிவிட்டி ஜீரோவாக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ் ஒன்லி கிரிட்டிக்கல் பாத். அதே இந்த டெக்னிக் மினிமைஸ் த டைரக்ஷன் இன்டைரக்ட் எக்ஸ்டென்ஷன். ஓகே ஓகே, இது இந்த சிபிஎம்மை பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. சிபிஎம் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல் மினிமம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் ப்ராஜெக்ட். சரிங்களா? அந்த இதை ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் கிரிட்டிக்கல் பார்த்தோம். நெக்ஸ்ட், இஃப் த ஃப்ளோட் இஸ் ஜீரோ த ஆக்டிவிட்டிஸ் கிரிட்டிக்கல், எனி டிலே த பெர்ஃபார்மன்ஸ் வில் பி டிலே த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஹோல் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ நமக்கு ஃப்ளோட் ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி கிரிட்டிக்கல் ஆயிரும். டிலே த பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும்? டிலே ஆகும். அப்போ நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதும் டிலே ஆகும். நெகட்டிவ் அப்படின்னா பிஹைண்ட் த ஷெட்யூல், அடிஷ்னல் ரிசோர்ஸை போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அது மாதிரி 12 ஈவெண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? த ஈவெண்ட் ஃபங்க்ஷன் டூ ஆர் மோர் ஆக்டிவிட்டீஸ். ஆமாம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ராங்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி கன்சியூம் த டைம் அண்ட் ரிசோர்ஸ். ஆமாம், அந்த ஈவெண்ட் டு நாட் கன்சியூம் த டைம் அண்ட் ரிசோர்ஸ். அதாவது ஈவெண்ட்டுக்கு டைம் ரிசோர்ஸ் தேவையில்லை. சரிங்களா? அது ஒரு ஸ்டார்டிங் டெஃபினட் பாத்து தான். இந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த டேட்டில் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட், இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் தான் என்னது ஆக்டிவிட்டி. இந்த ஈவெண்ட்ங்கிறது என்னது? இன்ஸ்டேனியஸ் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ ஆக்டிவிட்டியை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லக்கூடியது தான் ஈவெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ஜீரோ ஃப்ளாட். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு ஜீரோ ஃப்ளோட் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. அதே இது நமக்கு பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா சப் கிரிட்டிக்கலு. சரிங்க, பாசிட்டிவ் வந்தால் சப் கிரிட்டிக்கலு, நெகட்டிவ்னு வந்தால் சூப்பர் கிரிட்டிக்கல். சரிங்களா? அதை நான் அப்புறம் மாற்றி சொல்லிட்டேன். ஜீரோங்கிறது கிரிட்டிக்கல். த கிராஃபிக்கல் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி அண்ட் ஈவன் ஆஃப் எ ப்ராஜெக்ட் இஸ் நவுன் அஸ் நெட்ஒர்க். ஆக்டிவிட்டி ஈவனையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? நெட்ஒர்க்னு சொல்லுவோம். இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த ஆரோவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ரவுண்டு போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா சர்க்கிள் வந்து ஈவன். இந்த நெட்ஒர்க் டயக்ராமில் இந்த ஈவெண்ட் ரிப்ரசன்ட் த கிராஃபிக்கல் சர்க்கிள். சில ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள்லேயே இல்லை நோட்லேயும் ரிப்ரசன்ட் பண்ணிடுவாங்க. இந்த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி பை ஆரோ, ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஆரோவில் தான் இருக்கும். இந்த டெய்ல் எண்ட் ஆஃப் த ஆரோ ரிப்ரசன்ட் த ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. டெய்ல்னா எப்போவுமே ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி. அதேமாதிரி டெய்ல் ஈவெண்ட்னாலும் என்னதான் ஸ்டார்டிங் ஈவெண்ட். ஹெட் ஆஃப் த ஆரோங்கிறது என்னது? எண்ட் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, டம்மி ஆக்டிவிட்டி இன் ஏ நெட்ஒர்க். டம்மி ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டாட்டர் லைனில் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. டஸ் நாட் கன்சியூம் த டைம் அண்ட் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட், த அக்கரன்ஸ் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ஹெட் ஈவென்ட். ஹெட்னானே லாஸ்ட் ஈவென்ட். சரிங்களா? ஸ்டார்டிங் ஆஃப் த ஆக்டிவிட்டி அப்படின்னா டெய்ல் ஈவென்ட்.
சைல்ட்லாம் என்னது பிகினிங் ஈவ். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோட்டு, ஃப்ரீ ஃப்ளோட்டு, இன்டர்ஃபரன்ஸு, இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டு, சில இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா ஏர்லியஸ்ட் டைம் இட்ஸ் சக்சீடிங் ஆக்டிவிட்டி மைனஸ் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். சரிங்களா, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் தான் எனது ஃப்ரீ ஃப்ளோட். அதே டோட்டல் ஃப்ளோட்லாம் பாருங்கள், டைம் அவைலபிள் ஆக்டிவிட்டி மைனஸ் டுரேஷன் ஆஃப் த ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு இண்டிபெண்ட் அப்படின்னா எக்ஸஸ் மினிமம் அவைலபிள் டைம் ஓவர் த ரிக்யூர் ஆக்டிவிட்டி டுரேஷன். நமக்கு ஆக்டிவிட்டி டுரேஷனை தவிர எக்ஸஸாக டைம் இருக்கும். அதே இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். இந்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு, இது எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. இந்த இன்டர்ஃபரிங் ஃப்ளோட்டுங்கிறது டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். அதே மாதிரி கிரிட்டிக்கல் பாத்தா இருந்தது அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் எப்படி இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தன் இன்டிபெண்டன்ட் ஃப்ளோட் ஆகும். அதுக்கப்புறம் டம்மி ஆக்டிவிட்டி, இதில் எது டம்மி ஆக்டிவிட்டின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்கவேஷன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் ஆக்டிவிட்டி தான். லேயிங் ஆஃப் த ஃபவுண்டேஷன், டூரிங் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஆக்டிவிட்டி தான். இந்த வெயிட்டிங் அரைவல் ஆஃப் காங்கிரீட் டைப், அதாவது இப்போ இந்த காங்கிரீட் மெட்டீரியல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதான் என்ன அப்படின்னா ஒரு டம்மி ஆக்டிவிட்டி. சரிங்களா, அதாவது அது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். சரிங்களா, மெட்டீரியல் வந்தால் தான் என்ன பண்ண முடியும், காங்கிரீட்டுங்கிற ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ இதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறதா என்ன அப்படின்னா ஒரு டம்மி ஆக்டிவிட்டி. சரிங்க, இதான் நமக்கு யூனிட்டு 10 கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 100 க்வெஸ்சன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வேறு எம்சிக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.